ஹாய் கைஸ் வெல்கம் பேக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் கொடுத்த அப்படிச்சுட்டு நீங்கள் இன்ஃபர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பதினேழு இது லிப்டர் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி எடி பண்ணும் குயிக்கோ ஷட் சுவிட்டோம் பார்த்துலாம் சுடிவி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கை வைக்கம் ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மணி மறக்க வீடியோ லைக் மட்டும் தரவிடுங்க சாப்பாட்டில் சொன்ன ரெண்டு மூணு பேருக்கு அந்த வீடியோ போய் ஸ்டன் ஆகும் ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம எடி பண்ண முடியும் ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப்பு கண்டிப்பாக இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டி கம்பேரிச்சனாக்க ஜஸ்ட் ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக் வீடியோ குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பண்ணுறேன் நம்ம அட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஒரு ஃபோரிஸ்ட் ஃபெலோஷ் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிக்கில் ப்ளஸ்க்கும் விட்டு மீட்டை கூட்டிட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலில் திருப்பட்டினர் இருக்கா அதை நீங்கள் செல்ல போய்ட்டு அதில் ஃபுல் கம்பெஷர் பாருங்கள் அதை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிக்கில் மோட்ஸில் சில் போயிட்டு தட் சில் போயிட்டு லைட்டை உங்களுக்கு பிகூத்தாமல் நீங்கள் லைட்டர்ஸும் போயிட்டு ஸோ இதுலேருந்து இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேயும் போயிட்டு உங்களுக்கு பிகூத்தோம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டாக ஃபுல்ஸ்களை செட் பண்ணிட்டு இருக்கோங்க நெக்ஸ்ட் மேலே கால்ல எஸ் பண்ணின இருக்குது அதை நீங்கள் செல்ல போயிட்டு அதில் க்ரேஃப் பண்ண வைஞ்சு அதை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே அச்ட் பண்ண புக்க வந்து பன ஃபுல்லாக கன்வெர்ட் ஆ இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ மறுபடியும் வந்து பனை கிலோ ப்ளஸ்ஸும் கூட்டிட்டு இப்போ ஒரு நானே ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க மீட்டை கூட்டிட்டு முன்னா பண்ண அதே சேம் எதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நானிசிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு த்ரீ டூ இல்லை ஒரு ஃபோர் பிக்கு ஓகே ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்க ஃபோர் பிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு த்ரீ பிக்கே போதும் ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ நாம பண்ணால் பாஜிட்டவ் ஒப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணிணாக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படியே ஷோகம் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணால் பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்னிலிருந்து எத்தனை இருக்குது ஓகே சிஸ்டின் இருக்குது இந்த சிஸ்டின் குரூப்லேயும் பிக்கை நம்ம வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப் போன்றதை கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் லே இருப்பாருங்க ஜஸ்ட் அந்த லே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கல கூட்டின் ஸ்டார்டாக இருக்கட்டும் இப்போ நான் ஃபோரிஸ்ட் ஃபைவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியா ஜஸ்ட்டு அந்த ஃபோரிஸ்ட் ஃபைவ் பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு மேலே காலையில் புதுசாக பாருங்கள் அது நீங்கள் செல்ல போயிடுனால் ஜஸ்ட் அந்த எஃபர்ட்டில் வந்து பண்ணி இந்த பிக்க ஆடாகிடும் சொல்லலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க ஸோ அதேமாரி மேலே செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை கிளி போயிட்டு குரூப் போயிட்டு போனேன் இந்த இடத்துல அதே க்ரீன் கலர் இருக்கும் ஜஸ்ட் அதில் போயிட்டு கால் ஃபுட்டு ஸ்டாரை விட்டு ஸோ அதே ஃபோர் இஸ்டு ஃபைவ் எங்கள் பிக்கை நீங்கள் செலவு பெற்றி மேலே பஸ்ஸு கொட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்து ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்ஸ்டீன் குரூப்பாக ஸோ அந்த சிக்ஸ்டீன் குரூப்லேயுமே இந்த பிக்கை வந்து பண்ணால் கரெக்டாக இப்போ நான் பண்ண அதிசய மெத்தடில் நீங்கள் ஒன் ஒன்பா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே நான் வந்து பண்ணாக்கா சொல்கிறேன் ஸோ நான் குயிக்க ஆட் பண்ணிக்கிட்டால் ஓகே ஃபைனலி லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் குரூப் லிமிட் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக்கை ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படி மூவ் பண்ணினாக்க ஜஸ்ட் நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டு உங்களுக்கு கிடைச்சா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து பண்ணி இந்த எஃபெக்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஷோ அண்ணாக்க ஜஸ்ட் இந்த மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து பண்ணக்கூடிய இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னாக்க ஜஸ்ட் அது எப்படி எடி பண்ணுன்னு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு நான் அந்த குரூப் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புசங்க மீட்டை கூட்டும் இப்போ வந்து பார்த்தா அந்த குரூப்பில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அந்த பிக்கு எங்கள் செல்ல போய்ட்டு மேலே புஸ்தகம் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இதை வந்து பண்ணால் லாங் ப்ரோஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ கரெக்டாக அந்த சிட்டிங் குரூப்புக்கு மேலே அந்த குரூப்பு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே த்ரீ பட்டனை கீழே போய்ட்டு ஃபுல் கம்பர்ஸை கொடுத்து கீழே மோர்சில் போய்ட்டு தரப்சில் போய்ட்டு லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டுருக்கோம் சொல்லலாம் இப்போ மேலே ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போய்ட்டு பிளண்டிங் ஓப்போசிட்டி இருப்பாருங்க அதை நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க ஸோ நீங்கள் ஃபுல் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும் சொல்லலாம் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வரும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து பண்ண வரும் ஸோ அது பேட் பண்ணிடலாமா ஸோ அது கரெக்டாக வந்து பண்ண அந்த புக் மார்க் வந்துட்டு கீழே பெஸும் கொட்டும் மீட்டை கூட்டம் ஜஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து பார்த்தா மீட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காம டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் செல போயிட்டு மேல் பெஸும் கூட்டம் ஜஸ்ட் ஆட் ஆயிடும் இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தா அந்த ஒயிட் கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக தள்ளி அந்த குரூப் மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே அப்படி சொல்லலாம் இப்போ அந்த குருப்பை வந்து பதினாக்க கட்டை இந்த ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீடே யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் இல் பண்ண டைமுக்கு எதிர்க்க கம்ப்ரஸரும் முக்கியம் இப்போ அந்த வீடியோ நம்ம செல்ல போயிட்டே கேட்கலாம் மறுசுள் போயிட்டு தரப்பு சூல்பட்டு லைட்டை நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே பேக் போயிட்டு ப்ளட்டடிங் அப்பாசிட்டே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு லைட் லஸ்கையும் கொடுத்தாக்க கரெக்டாக வந்து பன நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த எஃபிட்டு உங்களுக்கு ஸோ சோடுதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கப்பா எனக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகம் ஸோ இதில் எப்படி போய் கட் பண்ண பார்த்தலாம் ஸோ அதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கீழே போய்ட்டு குரூப் போயிருக்கேங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கிளப்புசும் கூட்டு மீட்டை கூட்டு ஸோ நீங்கள் எப்படி பண்ணி அந்த ஒரு நனேஸ்ட்டு பிக்கை நீங்கள் வந்து நான் சில பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு கொண்டுட்டு இந்த லேர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கான பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட் கொள்ள போய்ட்டு ஆட் எஃபிட்டில் ரிசெப்ஷன் வேர் இருக்குது அதை நீங்கள் சில போய்ட்டு கிளம்பு மூவ் பண்ண டெய்ல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் சில போய்ட்டு சன செட்டிங் கொடுத்துங்க ஜஸ்ட் இல்லை மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க இப்போ கீழே மோட் போயிட்டு தேர்ட் ஆப் சொல்லிட்டு போயிட்டு உங்களோடய பிக்கு தோமை நீங்கள் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்டாப் போயிட்டு கரெக்டர் நீங்கள் சென்டரை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணியோடய பிக்கு தோமை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நான் ஆட் பண்ண பிக்க சில போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பதினோரு செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப் எழுப்பி போயிட்டு எடு குரூப் போய்ங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி வானதி இந்த பாஸ் கொடுத்து பிஎஸ்சில் கூட்டு ஜஸ்ட் லாங் ப்ரொசஸ் பண்ணி கிழக்கு கொண்டு வந்துக்குங்க சொல்லலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இதே மாதிரி வந்து பதினா தேர்ட் குரூப் இருக்கா ஸோ இதுக்கும் நம்ம வந்து பதினாக்கா பிக்கை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரொசஸ் பண்ணி கிழக்கு கொண்டு வந்துட்டு பேக் வந்துக்கலாம் ஸோ இப்போ இதுவும் நீங்கள் பிள்ளை பார்த்து கிடையாச்சா நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் இதே மாதிரி வந்து பதினாக்க ஒரு மூணு குரூப் இருக்கும் ஸோ இதுலேயும் நான் வந்து பண்ணேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து நக்கா பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணிட்டு நான் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கிறேன் ஸோ இது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் வந்து பதினாக்கி இந்த சைட்லேருந்து வந்து பதினாக்க மூவ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பண்ணால் இது ஆப்போசிட்டில் மூவ் ஆகும் ஸோ வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ரெண்டு பிக் ஆட் பண்ணுற மாதிரி ப்ளாங்க கொடுத்துருப்போம் ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பத்தலாம்மா ஸோ அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணாக்க இந்த மூணு மூணு குரூப்பு நம்ம ஆட் பண்ண பாருங்க பேக்கு இதே தான் நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க ஸோ அதுக்கு வந்து பதினாக்க இது அப்படியே இந்த ஆரோத்தியம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செல பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்காது அது நீங்கள் செல்ல போயிட்டு காப்பி சிக்ஸ்லேயே இருக்கா அது நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு புக் மார்க்கு போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் உங்க கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்தா ஜஸ்ட் இந்த ஆறு லேயருமே இந்த நாலுக்கு மேலே ஆட் இது ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்கா லாங் ப்ரோஸ் பண்ணி கரெக்ட் அந்த கீழே குரூப் இருப்பார் ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் வர அந்த குரூப் மட்டும் இல்லை அசைன் பண்ணிடலாம் ஸோ அது கட்ட புக் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடாக யூஸ் பண்ணி இந்த ஆப் லிப் பண்ணால் அந்த டைம் எத்தனை யூஸ் ஆயிடும் இதே சேமத்தால் ரெண்டு மீது ரெண்டுத்துக்கும் நான் அமௌன்ட் பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நான் வந்து பதினேழு ரெண்டுலேயும் சேம் பிக்கை தான் நான் பண்ணாக்க வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் இந்த பிக்கை சேஞ்ச் பண்ணி அனுக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடுக்கூப் போயிட்டேன் ஸோ இந்த இடத்துல அந்த பிக்கு இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டார் கூட்ட நீங்கள் எடுப்பாடி ஒன்று ஒரு பிக்கு இருச்சுனாக்க அது நீங்கள் போயிட்டு மேல் புதுசாக இருக்காது செல பண்ணா ஜஸ்ட் இது ஆடும் ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கிலோ மோட்டர்ஸ் காது நீங்கள் செல்ல போய்ட்டு இப்போ வந்து பண்ண இந்த பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம் இப்போ இந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண கரெக்டாக இந்த பிக்கு வந்துக்குங்க ஜஸ்ட் நான் வந்து பணக்க சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் அது செகண்ட் குரூப் நான் கிழிப்பேன் குரூப் போயிட்டேன் ஸோ இந்த பிக்கை நான் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பீஸ்டைல் கேருமா இருக்காது நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஆகிட்டு மட்டும் ஆஃப் இருக்கான்னு பார்க்கிட்டு ஆஃப் ஆஃப் ஆகிட்டு பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு இதில் சேஞ்சரும்னு சொல்லலாம் இதே சேம் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் அந்த பிக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஸோ பார்த்தீங்கன்னா கட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் வைப்பேனா பிக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் நீங்கள் வைப்பாங்கக்கா பண்ணிக்கோங்க ஓகே அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் அது உனக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எல்லோ கலர் சாரி ஆரஞ்சு கலர் இருக்கும் ஜஸ்ட் அதுலேயே கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் மட்டும் ஸ்டார கூட்டும் நான் எஸ்ட் பிக்கு கன்வெட் பண்ணி வச்சிருக்கலாம் ஜஸ்ட் அதில் இருக்கிற ஒரு பிக்கு இங்கே சில போய்ட்டு மேலே ப்ரொஸாக கூட்டினா ஜஸ்ட் அந்த பேட்டில் இருந்து பிக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து நெக்ஸ்ட்டு குமார் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது மேலே ஆடாயிடும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பிக் கொண்டு வந்து வச்சு ஸோ நெக்ஸ்ட் புக் மாதிரி வரைக்கும் இது வந்து பணக்கா இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பிக்கை செல போய்ட்டு கலர் கூட்டு ஸ்டார்ட் கொடுத்து நான் வேறு பிக்கை சில போயிட்டு மேலே புஸ்வையும் கொடுக்குறேன் இது ஆயிட்ச்சி நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பன்னெண்டு இடத்துல கிரீன் கலர் இருக்கா இதுலையும் அந்த கலர் ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் பணக்கா நினைச்சிட்டு பிக்கை நீங்கள் செல போய்ட்டு மேல் புஸ்வையும் கொடுத்தா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் ஆடேன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்ல பார்த்த மாதிரி வீடியோ க்ரியட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் எஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு உங்களுக்கு சிஸ்டி இருந்துச்சுன்னா சிஸ்டி வச்சுக்கோங்க தட்டி இருக்குன்னா தட்டி வச்சுட்டு நீங்கள் டேட்டா நீங்கள் எஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவுழுதுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த டவுட் இருந்தால் கேள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் இருக்கக்கூடிய பெல்லைக்குன்னு கிளிக் பண்ணிங்க ஸோ இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் வாட்சிங் ஐஸ்